వెల్కమ్ టు ఆక్సిస్ థర్డ్. ఓకే, இன்றைக்கி வந்து சாலிட் ஒர்க்ஸ் அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாம். ரொம்ப நாளாக வந்து சாலிட் ஒர்க்ஸ் பற்றி போடணும்னு சொல்லிட்டு இப்போ தான் போட ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாலிட் ஒர்க்ஸ் நான் வந்து 2015 யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எந்த வெர்ஷன், அதாவது 2011 அதுக்கு முன்னாடி இருக்குது, 2008 இருக்குது, அதில் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத வீடியோட மீடியலில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதுதான் சாலிட் ஒர்க்ஸோட ஃபஸ்ட்டு விண்டோ. இதில் வந்து ஃபைல், நியூ போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து பார்ட், அசம்பிளி, ட்ராயிங். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து பார்த்திங்கன்னா சாலிட் ஒர்க்ஸை மாதிரியே நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் க்ரியோ எலிமெண்ட்ஸ், யூனிகிராஃபிக்ஸ், அப்புறம் வந்து ஆட்டோகேட் கூட, ஆட்டோ டெஸ்க், இன்வென்டர் அப்படின்னு நிறைய வந்து என்ன சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். வருஷத்துக்கு ஒரு புது சாஃப்ட்வேர் கூட வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேர்லாம் நிறைய இருக்கும்போது எதுக்கு நம்ம வந்து சாலிட் ஒர்க்ஸை கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ அது ஏன் அப்படின்னா, இப்போ சாலிட் ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ், அதாவது 2006 அதுக்கு முன்னாடி இருந்து 2006 பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு இண்டஸ்ட்ரிக்கில் வந்து சாலிட் ஒர்க்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. கோயம்புத்தூரில் இப்போதைக்கு சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் ஃபஸ்ட்டு இருக்க சாஃப்ட்வேர் சாலிட் ஒர்க்ஸ் தான். மோஸ்ட் ஆஃப் டிசைன் கம்பெனிஸ், மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் கிளைண்ட்ஸ் எல்லாமே சாலிட் ஒர்க்ஸ் மாறிட்டு வராங்க. அவங்க மாறுறாங்க மாறல, அது ஃபஸ்ட்டு இருக்குது, செகண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ப்ரோக்ராமர், ஒரு ப்ரோக்ராமர், ஒரு மாஸ்டர்கம் ப்ரோக்ராமரோ, இல்லை ஒரு சிஎன்சி ஆப்ரேட்டரோ, இல்லை சிஎன்சி செட்டரோ இந்த சாஃப்ட்வேரை கற்று வச்சிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதுக்காக ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, ஒரு ஃபிக்ஸட் டிசைன் பண்ணணும், இல்லை ஒரு காம்போனன்ட் எப்படி அவுட்புட் வரணும், ஒரு பிளான் பண்ணி, ஒரு பிளானிங், ப்ரீ பிளானிங், அது மாதிரி நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்டிகுலராக சாலிட் ஒர்க்ஸ் பண்ணாமே கற்றுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்போ வந்து அதுக்கப்புறம் இதோட ஆப்ஷன்ஸ், கஸ்டமைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா சாஃப்ட்வேரையும் ஈஸியாக இருக்கும். அது வந்து அதில் வந்து கேரண்டியே கொடுக்கலாம், அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. கேட்டியா ஃபஸ்ட்டு, அது டெசால்ட் சிஸ்டம் தான் சாலிட் ஒர்க்ஸுக்கும். ஆனால் கேட்டியா பார்த்திங்கன்னா செம்ம கண்டாகும், அந்தளவுக்கு இருக்கும் கச 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 கசன்ட்டு. ஸோ அந்தளவுலாம் இல்லாமல் எனக்கு ரொம்ப ரொம்ப ரெலிவெண்ட்டாக, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, அசிய ஒரு கேம்ப் ப்ரோக்ராமர், அசிய ஒரு செட்டர் அந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாலிட் ஒர்க்ஸ். அதுவும் போக உங்களுக்கு டிசைனிங்கில் இருந்தாலுமே என்னது ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிட் ஒர்க்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். டிராஃப்டிங் அவ்வளோ கிளியராக இருக்கும், அசம்பிளி அவ்வளோ கிளியராக இருக்கும், பார்ட் அவ்வளோ கிளியராக இருக்கும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்றாலும் நம்ம இதை கற்றுக்குறோம். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ பார்ட், எல்லா சாஃப்ட்வேர்லேயும் பொதுவாக மூணு இது இருக்கும், பார்ட்டு, அசம்பிளி, ட்ராயிங். ஓகேவா? பார்ட் அப்படின்றது ஒரு சிங்கிள் 3D காம்பனண்ட். ஓகேவா? நீங்கள் ஒரு சிம்பிளாக 3D காம்பனண்ட், ஒரே ஒரு காம்பனண்ட் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். யூடியூப்லாம் நிறைய வீடியோ இருக்குது, நீங்கள் சாலிட் ஒர்க்ஸ் 3 மண்டலத்தில் கற்றுக்கலாம், 2 மண்டலத்தில் கற்றுக்கலாம் அப்படின்னு. அப்படிலாம் கற்றுக்க முடிஞ்சாலும் நான் ஒரு 40-50 சாஃப்ட்வேர் கற்றுருப்பேன், கண்டிப்பாக அப்படிலாம் கற்றுக்க முடியாது. நீங்கள் வீடியோஸ் பாருங்கள், இல்லை நீங்களே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள், சாலிட் டியூட்டோரியல் நிறைய இருக்குது யூடியூப்பில். நீங்கள் வந்து எவ்வளோ எவ்வளோ நம்ம வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பயிற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் என்ன முடியும், நம்மளால் வந்து சீக்கிரம் முன்னாடி வர முடியும். ஓகே, நம்ம வந்து இப்போ சாலிட் ஒர்க்ஸ் நான் ஏன் கற்றுக்கிறேன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஃபஸ்ட்டு இதோட மெனுஸ் ரொம்ப ஈஸியாக பிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக, ஏதாவது இப்போ நம்மளுக்கு ஒரு கமாண்டு தேவை அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோம்ல. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்ச்சு கமாண்ட்ஸ் ஹெல்ப் அப்படின்ட்டு, இந்த கமாண்ட்ஸ் அப்படின்ற 2015 ஆட் பண்ணியிருப்பாங்க. 2014-12 இருக்கா, மேபி இருக்காது, இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உள்ளே போய் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு கமாண்ட் தேவைப்படுது, இங்கே இல்லை. ஓகேவா? நம்ம வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஒன்றே பண்ணணும். இப்போ வந்து நான் மிரர் அப்படின்னு கொடுக்குறேன், அதில் என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே என்ன பண்ணும், டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அப்படியே இங்கே ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோ, நீங்கள் வந்து அடுத்த டைப்பில் போய் எடுக்கணும், சரி எங்கேயே கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து சாலிட் ஒர்க்ஸ் வந்து ரன் ஆகிற மெத்தட், அதுவும் பார்த்திங்கன்னா ஈஸியாக யாராலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு சாலிட் ஒர்க்ஸ் எப்படி ரன் ஆகுது, எதை பேஸ் பண்ணி ரன் ஆகுது அப்படின்ற நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த சைடில் பார்த்திங்கன்னா 3 பிளேன்ஸ் இருக்குது. இந்த பிளேனை பேஸாக வச்சு தான் எல்லா சாஃப்ட்வேரும் ரன் ஆகும், அதுவும் சாலிட் ஒர்க்ஸ் வந்து விதி விளக்கில்லை.
அதுக்கப்புறம் ஒன்று ஆட் என்ன பேசிக் அப்படின்னா ரிலேஷன் சொல்லுவாங்க. எங்கே பிளாங்காக இருக்கல, இன்னும் வந்து டிஸ்பிளே ஆகலை, இந்த ரிலேஷன் இதை ரெண்டும் பேஸ் பண்ணி தான் என்ன ஒரு ஸ்கெட்ச் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ ரிலேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லேயும் ஒவ்வொரு ரிலேஷன்ஸ் இருக்கும், ஆனால் சால்வர்ஸில் அவ்வளோ தெளிவாக பக்காவாக கொடுத்துருப்பாங்க. இப்போ க்ரியோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது என்ன ரிலேஷன்ஸ் அப்படின்னு ஒரு 9 ரிலேஷன்ஸாக இருக்கும். இப்போ சாலிட் எட்ஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 ரிலேஷன்ஸாக இருக்கும். அப்படி எல்லாத்துலேயும் கம்மியான ரிலேஷன் வந்து எல்லாமே மொத்தமாகவே டிஸ்பிளே ஆகும். எதுக்கு எதை பண்ணணும் அப்படின்னா நம்மளாம் யோசிச்சு தான் பண்ண முடியும், ஆனால் சாலிஸ் அப்படி கிடையாது. எதுக்கு எது கொடுக்க முடியும் அப்படின்றது அது தனியாக சப்ட்ராக்ட் பண்ணி ஈஸியாக டிஸ்பிளே ஆகும். நம்ம வந்து இன்னும் ஈஸியாக பிக் பண்ணி போடலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்கெட்ச் போடும்போது இங்கே வந்து ஸ்கெட்சுன்னு இருக்கும், இங்கே போயும் போடலாம். ஸ்கெட்ச் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா 3 பிளேன் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்து எந்த பிளேன் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அப்படியும் போகலாம், இல்லை அப்படின்னா ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஸ்கெட்சின்னு போகலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் ஒரே யூசஸ்க்கு. ஓகே, ஸ்கெட்ச். இப்போ ஸ்கெட்ச் கொடுத்துனா எனக்கு வந்து ஃப்ரண்ட் பிளேன் வந்து டிஸ்பிளே ஆகுது, ஃப்ரண்ட் பிளேனில் இருக்கேன். நான் வந்து என்ன பண்ணுற ஒரு லைன் வரைகிறேன். ஸோ ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். இப்போது இந்த லைன் வந்து எனக்கு வந்து ஹரிசாண்டலாக வரணும். இங்கே வந்து பச்சை கலராக தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் ரிலேஷன்ஸ். இது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா இங்கே வந்து இந்த கிளாஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி இந்த லாஸ்ட்டில் வந்து ரிலேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும், வியூ ஸ்கெட்ச் ரிலேஷன்ஸ், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா தெரியாது. இதை மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இந்த ரிலேஷன் பேர் கோ இன்ஸ்டன்ட், அது காமிக்கு பார்த்தீங்களா, கோன்ஸ்டன்ட் 0.1 ஆரிஜின் பார்ட் 1 0.1 அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்து இந்த லைன் வந்து எனக்கு வந்து வெர்டிகலாக மாறணும் அப்படின்னா இந்த லைனை கிளிக் பண்ணிங்கன்னாங்களே உங்கள் சைடும் டிஸ்பிளே ஆகும், இன்னும் ரிலேஷன்ஸ் ஆட் பண்ணலாம். இந்த லைனில் ரெண்டு ரிலேஷன் தான் ஆட் பண்ண முடியும். ஓகே, ஒன்று வெர்டிகல் ஆட் பண்ணலாம், ஒன்று ஹரிசாண்டல் ஆட் பண்ணலாம். ஆனால் மற்ற சாஃப்ட்வேர் அப்படியே கிடையாது, ரிலேஷன்ஸ் கொடுத்துருப்பான், எல்லாம் மொத்தமாக இருக்கும். நீங்கள் எதையாவது நான் ஆட் பண்ணுங்க, நான் எதாவது ரிசல்ட் காமிக்கிறேன் அப்படின்னு காமிக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து ரிலேஷன்ஸை பற்றி பார்த்துடலாம். ஓகே, ஓகே, இப்போ வந்து இதை கிளிக் பண்ணால் இது என்னது, ஹரிசாண்டில். ஹரிசாண்டில் வேணால் என்னது உங்களுக்கு வந்து ஹரிசாண்டில், ஹரிசாண்டில் வந்துடும். ஓகே, அடுத்து வந்து ஹரிசாண்டில் வந்தாச்சு. இதோட லென்த் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா பக்கத்தில் என்ன பண்ணணும், ஸ்மார்ட் டைமென்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஸ்மார்ட் டைமென்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதோட லென்த்து உங்களுக்கு வந்து எம்எம்மில் வேணால் என்ன பண்ணலாம், எம்எம்மில் கொடுத்துக்கலாம், இன்ச்சஸில் வேணால் இன்ச்சஸில் கொடுத்துக்கலாம். ஓகேவா, நான் வந்து 100 எம்எம் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து இன்ச்சஸில் வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இங்கே கிளிக் பண்ணால் என்னது எம்எம் இன்ச்சஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் இன்ச்சஸில் மாற்றினா என்ன பண்ண, இன்ச்சஸில் மாற்றி உள்ளே போனீங்கன்னா என்ன பண்ணும், அது வந்து இன்ச்சஸில் மாற்றிடும். ஓகே, இதான் இன்ச்சஸ். உங்களுக்கு ஒருவேளை எம்எம் வேணும், இன்னும் இன்ச்சஸ்ஸும் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் போயிட்டு இங்கே வந்து யூனிட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், போயிட்டு இங்கே வந்து டூயல் டைமென்ஷன்ஸ் லென்த் யூனிட் வந்து இன்ச்சஸ் இருக்கான் இருக்குது. ஓகே, இங்கே வந்து என்ன பண்ணுங்க, 3 டிஜிட் மாற்றுங்க, இங்கேயும் 3 டிஜிட் மாற்றுங்க. மாற்றிட்டு மறுபடியும் சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து, சாரி டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லேயே டைமென்ஷன் போயிட்டு டூயல் டைமண்ட் டிஸ்பிளே இங்கே வந்து இந்த 0, அதாவது புள்ளிக்கு அப்புறம் 0 தெரியணும் அப்படின்னா இதுக்குள்ளே போயிட்டு ஷோ கொடுத்துருங்க, இதுலேயும் ஷோ கொடுத்துருங்க. ஸோ இப்போ போயிட்டு அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது 100 எம்எம், எனக்கு வந்து 3.937 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அப்படின்றது வந்து தெரியும். ஓகேவா, நான் சொல்லியிருந்தாலே அந்த புள்ளிக்கு அப்புறம் 3 0 தெரிகிறது, இது வந்து இங்கே தான் இருக்குது, ஷோ ட்ரெயிலிங் 0 அப்படின்றதுல அதில் தான். ஸோ இதை வந்து ரிமூவ் கொடுத்தனா தெரியாது. ஓகே, போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் கொடுத்துறேன். அது வந்து தெரியாது, உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஆட் அதை வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இது ஹரிசாண்டல் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் அந்த லைன் ஒரு லைன் போடுறேன், எக்ஸ்ட்ரா லைன். ஓகேவா, இது நாங்கள் என்ன பண்ணோம், ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும், பரவாயில்ல நேரம் எழுதுக்கொண்டு தான் என்ன பண்ணலாம், இந்த ஆரிஜினை கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே போயிட்டு ஆட் ரிலேஷன், இங்கே எதுவுமே டிஸ்பிளே செலக்ட் என்டிட்டிஸ் ஒருவேளை வெளியே கிளிக் ஆயிருந்தால் என்ன வந்து கிளிக் பண்ணிக்கங்க. சம்டைம்ஸ் இந்த விண்டோ வந்து இந்த மாதிரி மூடி இருக்கும், உங்களுக்கு எங்கே இது வரலன்னு நினைக்கக்கூடாது, இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுது கிளே வந்துடும். ஓகே, இது கிளிக் பண்ணிவிட்டு இதுவும் இதுவும் எனக்கு வந்து என்னது மெர்ஜ் ஆயிடுச்சா. ஸோ மெர்ஜ் ஆயிடுச்சு.
நான் வந்து இது எவ்வளோ வரணும், 45 டிகிரி வரணும், 45 டிகிரி வரணுமா, ஸ்மார்ட் டைம் மென்ஷன் ரெண்டே கிளிக் பண்ணிவிட்டு இதே கிளிக் பண்ணால் எவ்வளோ டிகிரி நீங்கள் வந்து வேல்யூ கொடுக்குறது தான். சரியா, 45 டிகிரி முடிஞ்சிருச்சா? ஸோ அடுத்து இதோட மிட் பாயிண்டில் எனக்கு வந்து ஒரு லைன் எடுக்கணும். நம்ம மிட் பாயிண்ட் என்ன பண்ணுவோம், கால்குலேட் பண்ணி இதெல்லாம் எடுக்கணும் அவசியம் கிடையாது. மாஸ்டர் கேம்லாம் அப்படி தான் எடுத்தாகணும், வேறு வழியும் கிடையாது. ஸோ இங்கெல்லாம் அப்படி தேவையில்ல, ஒரு லைன் ஜஸ்ட் ஒரு லைன் எங்கிட்ட ஒரு லைன் சும்மா போட்டுக்கோங்க. இது தூக்கிட்டு வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து என்னது கோஇன்சிடென்ட் மிட் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணும், இந்த லைனோட மிட் பாயிண்டில் போய் இது உட்காந்துடும். அப்புறம் இதையும் இதையும் என்ன பண்ணுங்கள், பெர்பெண்டிகுலர் கொடுத்து விட்ருங்க. ஸோ வந்து இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ ரிலேசன் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி சைடில் கிளிக் பண்ணி டிலீட், அவ்வளோ இப்போ பெர்பெண்டிகுலர் வந்து டிலீட் ஆகிடுச்சு. இது என்ன பண்ணும், எங்கே வேணாலும் என்ன பண்ணும், ட்ராக் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அதே மாதிரி இந்த மிட் பாயிண்ட் கொடுத்த பிறகு இந்த லைனை எவ்வளோ சிறுசு பண்ணாலும் என்ன பண்ணும், அது வந்து மிட் பாயிண்ட்லேயே தான் இருக்கும், வேறு எங்கேயும் போகாது. ஓகே, இப்போ இந்த ரிலேசன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹரிசாண்டில் வெட்டிகள் அது என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சிங்கை கூட சைடில் வரும் ஹரிசாண்டில். அதுக்கப்புறம் கோஇன்சிடென்ட், கோஇன்சிடென்ட் அப்படின்னா ஒரு ரெண்டு லைன் இருக்குது அப்படின்னா அதை வந்து இப்போ வந்து டிலீட் என்ட்ரிஸ் இங்கே இல்லை இந்த ஆப்ஷன்கள், அதனால் என்ன பண்ணுறது அங்கேருந்து எடுத்துக்கிறேன். டின்னு அடித்தா போதும் டிலீட் அப்படின்னு வந்துடும், வந்து வந்துருச்சா, அப்படியே உள்ளத்துக்கு போட்டுக்க வேண்டியதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிலீட்னு கொடுத்துறேன், செலக்ட் பண்ணிட்டு டிலீட். ஓகே, அவ்வளோதான். இப்போ லைனை கிளிக் பண்ணிட்டு ஒரு லைன், கோச்சிங் சென்டர்லாம் போய் வேஸ்ட்டாக படிக்காதீங்க. ஒரு சாலர்ஸ் தெரிஞ்சுக்க அப்படின்னா நீ கேளுங்க, நானே சொல்லித்தரேன். தேவை இல்லாமல் 10,000 ரூபாய்க்கு ஒரு சர்டிஃபிகேட்டை ப்ரிண்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு தேவை இல்லாமல் கோச்சிங் சென்டர் பக்கம்லாம் போகாதீங்க. ஓகே, இப்போ வந்து லைனு ஒரு பாயிண்ட்டு ப்ளஸ் ஒரு லைன். ஓகே, இது வந்து ஆட்ரலேஷன். இந்த பாயிண்ட்டும் இந்த லைனும் கோன்ஸ்டன்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து கோன்ஸ்டன்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட்டும் ஒரு லைனும், ஓகே, ரெண்டு பாயிண்ட் ஆகாது, ஒரு லைனும் ஒரு பாயிண்ட்டும். இப்போ என்ன அப்படின்னா இது வந்து என்ன பண்ண, எங்கே வேணாலும் மூவ் ஆகுது. ஓகேயா, இப்போ இதை வந்து என்ன பண்ண, நான் இருந்து ஹரிசன்ட் கொடுக்குறேன். இது எங்கே வேணாலும் போகும், இது எங்கே வேணாலும் போகும். நான் இது வந்து ஒரு டைமென்ஷன் கொடுத்து பிக் பண்ணிட்டு ஃபிக்ஸட் பண்ணிடுறேன். இந்த டைமண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸட் ஆகிடுச்சு. இப்போ தான் டைமண்ட்ஸ், இதுக்கு மேலே என்ன அது நீங்கள் ட்ராக் பண்ணினா என்ன ஆகும், இதுவும் இதுவும் தான் போகும். இப்படி தான் லென்த்லாம் மாறாது, உங்கள் லென்த்து மாதிரி டபுள் கிளிக் பண்ணி மாற்றிங்க. ஓகே, இப்போ வந்து இதை வந்து இப்படி ட்ராக் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணால் மிட் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சொல்கிறேன். ஓகே, இதை கிளிக் இந்த பாயிண்ட்டையும் மறுபடியும் இந்த லைனை கிளிக் பண்ணி மிட் பாயிண்ட் கொடுத்தா என்ன, மறுபடியும் மிட் பாயிண்ட் எடுத்துருவோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ராக் பண்ணினா அது மிட் பாயிண்ட்டில் தான் இருக்கும், எங்கேயுமே போகாது. ஸோ அடுத்து இப்போ வந்து ஹரிசாண்டில் பார்த்தாச்சு, வெர்டிகல் பார்த்தாச்சு, மிட் பாயிண்ட் பார்த்தாச்சு, கோன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து கோலினியர். கோலினியர் என்ன அப்படின்னா ஒரே டைரக்ஷனில் ஒரு லைன், அதாவது ஒரு கோரு ஒரு நேர்கோட்டில் ரெண்டு லைன். இப்போ போய்ட்டு அதாவது ஒரே அச்சு சொல்லுவோம்ல, இதை கிளிக் பண்ணி இதையும் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறோம், கோலினியர் அப்படின்னு கொடுத்தோன்னா நான் ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் போக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அப்புறம் வந்து பேரலல், பேரலல் நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிட்டு டைரக்ட் கிளிக் பண்ணிவிட்டு பேரலல் என்ன பண்ணுங்க, பேரலல் கொடுத்துருங்க. அடுத்து வந்து ஈக்குவல், ஈக்குவல் என்ன பண்ணுவோம், ஒரு லைன்த்து வந்து ஒரு லைன், ரெண்டு லைன் இருக்குது கிட்டத்தட்ட ஆட்ரலேசன். போயிட்டு ரெண்டு என்ன பண்ணுறான், ஈக்குவல் கொடுத்தனா என்ன ஆகும், ரெண்டுமே ஒரே லென்த் தான். நீங்கள் வந்து இதை அளந்து இதை போட்டிருங்க 83 அப்படின்னு வருது, அடுத்த இதை போட்டிங்கன்னா என்ன ஆகும், 83 தான் வரும். இப்போ கேட்க பார்த்தீங்களா, இது ஆல்ரெடி ரெண்டுக்கு ஈக்குவல் டைமென்ஷன் இருக்குது, நீ ஏன் எதுக்கும் கொடுக்குற அப்படின்னு கேட்குது. மறுபடியும் இதை டிரைவன் அப்படின்னு மாற்றி விட்ருங்க. டிரைவன் டிரைவன் என்ன பண்ணுன்னா நல்லா டீட்டெயில் அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு சிமெண்ட் கலரில் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம டபுள் கிளிக் பண்ணால் ஆல்டர்லாம் பண்ண முடியாது, இது வந்து ஜஸ்ட் சோடு டைமென்ஷன், இது மட்டும் தான் ஆல்டர் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நான் வந்து 80 கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன பண்ண, நம்ம வந்து ஈக்குவல் ரிலேஷன் கொடுக்கல, ரெண்டுமே என்ன பண்ணோம், 80 அப்படின்னா வரும். ஓகே, அடுத்த லைனில் வேறு என்ன இருக்குது, கொலினியர் பார்த்தாச்சு, கான்ஸ்டன்ட் பார்த்தாச்சு, மேக்ஸிமம் லைனில் அவ்வளோதான் நினைக்கிறேன். இதான் பார்த்துக்குவோம் என்ன இருக்குது அப்படின்னு. அப்புறம் சிம்மெட்ரிக்,
சிம்மெட்ரிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிலேஷன்ஸ். அது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், ஒரு சென்டர் லைன். ஓகே, இது ப்ரிண்ட்டு போயிடுச்சு. ஓகே, ஒரு சென்டர் லைன் இருக்குல்ல, லைன்களை சென்டர் லைன் இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ சென்டர் லைன் கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு ஒரு ரெண்டு லைன் போட்டுங்க சைடில், இந்த பக்கம் ஒரு லைனு இந்த பக்கம் ஒரு லைன். ஓகே, இப்போ இதோட வேல்யூ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 20 mm கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், ஆனால் இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன வட்டத்தை போட்டு பக்கம்னா கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதுக்கு தான் வருவீங்க. மாஸ்டிங் பக்கமோ கிரியோ பக்கமோ அந்த யூஜி பக்கமோ போகவே மாட்டீங்க. ஓகே, இப்போ லைன் போட்டாச்சு. ஒரு சென்டர் லைன் வந்து கண்டிப்பாக தேவை. ஒரு லைனை சென்டர் லைனை மாற்றுறது எப்படி அப்படின்னா, கிளிக் பண்ணிட்டு சைடில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாமெண்ட்ரி அப்படின்னு இந்த கொடுத்தாலே போதும், இங்கேயே வந்துடும் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டு. இல்லை டக்குன்னு கொடுக்கணும் அப்படின்னா இந்த பக்கம் கொடுத்தாலும் ஓகே. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நான் சிம்மெட்ரி ரிலேஷன் ஆட் பண்ணுறேன். சிம்மெட்ரி ரிலேஷன் ஆட் பண்ணால் என்ன பண்ணும், 1, 2, 3. இப்போ இது வந்து சிம்மெட்ரிக். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நாங்கள் வந்து 20 mm கொடுத்ததுனால இதை ஆல்ட்ரு பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுவோம், இந்த லைன் எங்கே இருந்தாலும் 20 mm வந்து உட்காந்துக்கும். இப்போ அளந்து பார்த்தீங்கன்னா இது என்னது, இது வந்து 20 mm. ஸோ லைனோட ரிலேஷன்ஸ்லாம் முடிஞ்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்க். அப்போ ஆர்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆர்க்கில் நிறையா ஆர்க் இருக்குது, ஆனால் இது ஒன்றே போதும். இதை ஒன்றே வச்சு என்ன பண்ணலாம், படம் காட்டலாம். ஓகே, சர்க்கிள். இப்போ சர்க்கிள் வந்து 2 circles இருக்குது. இப்போ வந்து ஒரே சென்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, இதை ரெண்டையும் கிளிக், இதை இதையும் கிளிக் பண்ணிட்டு என்னது, கான்சென்ட்ரிக், கான்சென்ட்ரிக். ஓகே, கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், ரெண்டு ஒரே சென்டர் வந்துடும். இப்போ இன்னொரு வட்டம் போடுறோம் இந்த பக்கம், எனக்கு ரெண்டு வந்து ஈக்குவலாக இருக்கணும். ரிலேஷன் இதுவும் உள்ள இருக்க வட்டமும் ஈக்குவல், ஈக்குவல், அவ்வளோ ரெண்டு ஈக்குவல் ஆயிரும். இப்போ இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு லைன் வரைகிறீங்க. ஓகே, இந்த பக்கம் ஒரு லைனு, இந்த பக்கம் ஒரு லைன். ஓகே, ஒரு ஆர்க்கும் ஒரு லைன் தான் என்னது எப்போவுமே, டேஞ்சன். ஓகே, இது வந்து என்னது, டேஞ்சன். அது எல்லா சாஃப்ட்வேரும் ட்ராபேக் இருக்கும், ஆனால் சால்வர்ஸில் ரொம்ப கம்மி. அது என்ன ட்ராபேக் அப்படின்ட்டு போ, அந்த சொன்னோம் இல்லையா, இந்த கிளிக் பண்ணினாலும் தெரியும், சம்டைம் மறைஞ்சிடும். டேஞ்சன் இதுவும் 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 டேஞ்சன். ஓகே, இதுவும் இதுவும் டேஞ்சன்ட்டு. இப்போ வந்து இதுவும் 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 டேஞ்சன். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஆட்லேஷன் போல் நல்லா பாருங்கள், நான் கண்ட்ரோலை பிடிச்சிட்டு இந்த ரெண்டு ஆளுக்கையும் செலக்ட் பண்ணி என்ன பண்ணேன், ரெண்டு இதை செலக்ட் பண்ணோன்னு என்ன பண்ணது, இங்கே வந்து இது வந்து டேஞ்சன்ட் ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதனால் டேஞ்சன்ட் வந்து ஜாயின் பண்ணால் மட்டும் போதும். இது எது கூட டேஞ்சண்ட்டாக இருக்குது, அதுதான் டேஞ்சண்டாக இருக்கா. ஸோ இதுவும் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ரெண்டு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து வந்துடுது டேஞ்சண்ட் அப்படின்ட்டு. ஸோ டேஞ்சண்ட் கொடுத்தாச்சு, இங்கே வந்து ஜாயின் ஆகலை. ஸோ அதையும் ஜாயின் பண்ணி விட்டாச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து எனக்கு வந்து இந்த பச்சை கலர் வந்து கொஞ்சம் கச்சகசன்னு தெரியுது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இதில் போய்ட்டு நீட்டாக எடுத்து விட்ருங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து சர்க்கிளில் வேறு வந்து பெருசாக ஒன்று டைமண்ட்ஸ் இருக்க மாதிரி தெரில. ஓகே, ஆட் லைசனில் போய்ட்டு ரெண்டு சர்க்கிள் செலக்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது இதையும் செலக்ட் பண்ணி என்ன இருக்குது, ஈக்குவல், கான்செப்ட், டேஞ்சன், கொராடைல். கொராடைல் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது வந்து 3D காம், 3D போடும்போது யூஸ் ஆகும். என்ன அப்படி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா, இப்போ வந்து ஒரு ஒரு 3D போட்டு காமிச்சிடலாம். நான் பிரச்சனை இப்போ வந்து ஃப்ரண்ட் பிளான்ல ஸ்கெட்ச் போடுறேன். ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து ஆர்க் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், கட் பண்ணலாம். கட் பண்ணும்போது நான் டீட்டெயிலாக பார்க்கலாம், இன்றைக்கி வந்து கொஞ்சம் என்றனால கொஞ்சம் அப்படி இப்படி போயிடலாம். ஓகே, ரிலேஷன் மட்டும் இது பண்ணி பார்த்துங்க, பவர் ட்ரிம்னால என்ன பண்ணுவோம், ஒரு ட்ராக் பண்ணாலே போயிடும். இப்போ வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நீங்கள் வந்து ட்ரைனிங் சென்டர் சொல்லி தர மாட்டாங்க, ட்ரைனிங் சென்டர் சொல்லித்தரலாம் சொல்லுங்கள், சேனலே க்ளோஸ் பண்ணி விட்ருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க நல்லா நல்லா சொல்லித்தரமா, நம்ம இதுக்கு வேஸ்ட்டாக. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போனால், இன்னொரு ஸ்கெட்ச் பண்ணோம். இன்னொரு ஸ்கெட்ச் என்ன அப்படின்னா, இந்த சர்க்கிளிலேருந்து வெளியே போகணும். சார், டயமீட்டருக்கு அப்படி வெளியே போன போனால் சர்க்கிள் சைஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ டக்குன்னு என்ன பண்ணுறோம், ஸ்கெட்ச் அப்படின்னு போடுறோம், ஸ்பேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச்னு போட்டோம். ஸோ ஸ்பேஸில் ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம், ஒரு சர்க்கிள் எடுத்துட்டோம். ஆனால் சர்க்கிள் என்ன சைஸ்ன்னு நம்மளுக்கு வந்து தெரியாது, ஈக்குவல் கொடுக்கலாம். ஆனால் அந்த சர்க்கிள் என்ன பண்ணுது, ஒட்டியே வரணும்.
ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆட்லைசனில் போய்ட்டு இதையும் இதையும் நீங்கள் கிளிக் பண்ணி கொராடையில் கொடுத்தீங்கன்னா நான் அது என்ன சைஸ் என்ன சென்டர் அது என்ன பண்ண அதுவே வந்து உட்காந்துரும். அப்புறம் வந்து இன்னொன்று ஃபுல்லாக சொல்லிடுறேன், இந்த ஸ்கெட்சி போடும்போது பார்த்து கவனிச்சிங்கன்னா இது வந்து என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ கலர்லேயே இருக்கும். ஓகே, இங்கே கீழே வந்து என்ன இருக்கும், அண்டர் டிஃபைன் அப்படின்னு வந்துருக்கும். ஆனால் இதுவே இந்த ஸ்கெட்சில் போடும்போது என்னாகும், ஃபுல்லி டிஃபைனட் வந்திருக்கும், கலர் என்னது பிளாக் கலரில் வந்திருக்கும். இப்போ ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இந்த ஸ்கெட்சை வந்து நீங்கள் இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது, அது வந்து ஃபுல்லி டிஃபைன். ஆக்சுவலாக ஒவ்வொரு ஸ்கெட்சும் ஃபுல்லி டிஃபைன் அப்படின்னு இருந்தால் தான் அந்த ஸ்கெட்சு வந்து 100% ஓகே. அண்டர் டிஃபைன் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் போட்டு வச்சுட்டு போயிருவீங்க, எவனாவது வந்து என்ன பண்ணுவான், இந்த மாதிரி நிறைய பரதேசியும் சுத்தம் வந்து என்ன பண்ணுவான், இப்படி ட்ராக் பண்ணி வச்சுட்டு போயிடுவான். அது என்ன பண்ணுவோம், மாடல் டோட்டலாக ஆட் ஆயிரும். ஓகே, அதனால் என்ன பண்ணுங்க, இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த ஃபுல்லி டிஃபைன் அப்படின்றது, சரியா? ஏன்னா ஸ்கெட்சை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், சுடு போஸ்ட் கொடுக்கும்போது ஓகே இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஸ்கெட்சில் போய்ட்டு நீங்கள் எதாவது லைட்டாக ஆல்டர் பண்ணாலும் அந்த ஸ்கெட்சில் வந்து நான் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா இதோட ரிலேஷனில் தான் அது இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணும், அது வந்து அஃபெக்ட் ஆகும், புரியுதா? ஸோ இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும், அதனால் நம்ம வந்து என்ன பண்ணோம், ஃபுல்லி டிஃபைன் ஆகிடணும். ஃபுல்லி டிஃபைன் ஆகிறது எப்படி அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இதை தூக்கிட்டு வந்து இதை வந்து கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணி கோன்ஸ்டன்ட் அவ்வளோ, இதோட லென்த்து எவ்வளோ, ஒரு லென்த்து, இதோ ஒரு லென்த்து, இதோ ஒரு லென்த்து, இதோட லென்த்து, இது இங்கே வேற எங்கேயோ இருக்குது, இதை பிரச்சனை இல்லை, பார்த்துடும். இந்த ஆர்க்கோட லென்த் எவ்வளோ, அவ்வளோதான், இதை இதோட லென்த்து இன்னும் ஃபுல்லி டிஃபன் ஆகலை அப்படின்னா, எங்கே இழுத்தாது நகர் அப்படின்னு பாருங்கள், இங்கே இழுத்தா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணும், ஒரு லென்த்தை மட்டும் போட்டு விடுங்க, மறுபடியும் நகருது, ஏன்னா அந்த லென்த்து கொடுக்கல. ஸோ என்னாச்சு, இப்போ வந்து பிளாக் கலர் ஆயிடுச்சு, இங்கே வந்து என்னாச்சு, ஃபுல்லி டிஃபன் ஆயிடுச்சு. நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஊதா கலரில் தெரியும் போது அதே மாதிரி சால் லுக்ஸை பார்த்திங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா, சால் லுக்ஸில் எந்த மாதிரி இதுக்காக தான் நம்ம வந்து சால் லுக்ஸை கற்றுக்கணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் இருக்கும், இந்த பாயிண்ட் இருக்குதுன்னா இங்கே வந்து ப்ளூ கலர் இருக்கும், இந்த ரெண்டு பாயிண்ட். ஸோ அப்போ இங்கே தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணால் ஈஸியாக கண்டுக்கலாம். இந்த மாதிரி ஈஸியான ஐடென்டிஃபிகேஷன் வேறு எந்த சாஃப்ட்வேர்லேயும் பண்ணவே முடியாது. இப்படி பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ்லையோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்லையோ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ அப்போ வந்து இந்த இடம் தான் பிரச்சனை, உங்களால் இந்த இடம் எனக்கு வந்து சத்தியமாக நகர்த்த முடியாது. ஓகே, அப்போ வந்து என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்தாலே போதும். ஸோ இதுதான் என்னது, ஃபுல்லி டிஃபைன். சரியா, ஃபுல்லி டிஃபைனுக்கும் அண்டர் டிஃபைன் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சா, நான் பண்ணுற எல்லா ஸ்கெட்சும் என்ன பண்ணோம், கண்டிப்பாக கண்டிப்பாக நிச்சயமாக ஃபுல்லி டிஃபைன்களாக இருக்கணும். அண்டர் டிஃபைனில் இருந்தால் என்ன பண்ணும், அந்த பக்கம் அந்த பக்கம் நகரும், யாராவது ஆல்டர் பண்ணி விட்டானா ஒன்றே பண்ண முடியாது, ஓகேவா? நீங்கள் சால் லுக்ஸ் என்ற போதும், சால் லுக்ஸ் சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுற அப்படின்னா, ஓகே போயிட்டு உங்கள்கிட்ட இருக்க நல்ல ஒரு நெட்ஒர்க்கு இதை கனெக்ட் பண்ணிக்கிங்க, இல்லை அப்படின்னா ப்ரொவைஸ் சென்டர் போய்க்கிங்க, ஏதோ ஒன்று போய்க்கிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரே ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், டோரண்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். டோரன்றது எங்கே இருக்கு, அந்த தோலா கூகுளில் போய்ட்டு, ஒன்றும் இல்லை, ரெண்டு இது இருக்குது சாஃப்ட்வேரு, என்ன அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சாலிட் ஒர்க்ஸ் பெஸ்ட்டு டோரன் ஆர்கனைசேஷன், ஓகே ஸோ எல்லா சாஃப்ட்வேரும் இது எல்லா இதுவுமே இதுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, பெஸ்ட் டோரன் ஆர்க்ஸில் போயிட்டிங்கன்னா
ஓகேயா? உங்களுக்கு எல்லாமே இதில் தான் கிடைக்கும். அதான் அவ்வளோ நேரம் ஆகுது.